நாம் நம்ம முன்னோரோட வாழ்வையிலேருந்து பல விஷயத்தை நம்ம வந்து தொலைச்சிருக்கோங்க. அந்த மாதிரி தொலைச்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஆயக்கலைகள் 64. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எழுத்திலக்கணம், அதாவது அக்ரவிலக்கணம். எந்த இடத்தில் எந்த எழுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்வது தான் இந்த எழுத்திலக்கணம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரா, ரா, லா, லா, இது எல்லாமே எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எழுத்திலக்கணம். இரண்டாவது பார்த்திங்கன்னா எழுத்தாற்றல், அதாவது லிகிதம். நம்ம சொல்கிறத வந்து வள வள கொடக்கலான்னு சொல்லாமல் சொல்வதை கனக்கச்சிதமாக இரண்டே வரியில் சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து எழுத்தாற்றல். இதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள். அடுத்தது கணிதம், நம்மளோட கணித திறனை வந்து மேம்படுத்தி கொள்வது. அடுத்தது பார்த்திங்கன்னா மறைநூல், அதாவது வேதம். ரிக், எஜூர், சாம, அதர்வன, பைபிள், குரான் போன்ற வேதங்களை கற்று தேர்வது. ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா தொன்மம், அதாவது புராணம். புராணம்னா ஒன்றும் இல்லைங்க, கடவுளை வைத்து ஒரு கதை உருவாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது பேர் தான் புராணம். இந்த புராணம் வந்து உண்மையிலேயே நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் இந்த புராணத்தில் சொன்ன நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஆறாவது பார்த்திங்கன்னா இலக்கணம், அதாவது வியாக்கரணம். இந்த வியாக்கரணம் அப்படின்ற சொல்ல நம்ம இன்றளவும் வந்து நம்ம கிராமத்தில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக பேசுவாங்க, ரொம்ப வியாக்கரணமாக பேசாதீங்கயா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையாலுமே இந்த வியாக்கரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண நிலையில் பேசுவது. ஏழாவது பார்த்திங்கன்னா நயநூல், அதாவது நீதி சாத்திரம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதற்கு பதிலாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கூறுவது தான் நீதி. எட்டாவது பார்த்திங்கன்னா கணியம், அதாவது சோதிட சாத்திரம். இதை பற்றி நம்ம அதிகமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சோதிடம் என்பது மிகப்பெரிய அறிவிலுங்க, சோதிடம் என்பது பொய்யல்ல, அதை சொல்லும் பலர் தான் போலியானவர்கள். அடுத்தது அறநூல், அதாவது தர்ம சாத்திரம். நாம் நீதியையும் தர்மத்தையும் ஒன்றா சேர்த்து குழப்புகிறோம், ஆனால் உண்மையிலே அது ரெண்டும் வேறு வேறு. அடுத்தது யோக நூல், அதாவது யோக சாத்திரம். யோகம் என்று சொன்ன உடனே நம்ம யோகாசனம் என்று நினைத்து விட வேண்டாம். யோகம் என்பது வேறு, ஆசனம் என்பது வேறு. ஹட்ட யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், கிரியா யோகம், குண்டலினி யோகம் போன்ற யோகங்களை கற்றுக்கொள்வது. அடுத்தது மந்திர நூல், மந்திரங்களை கற்றுத்தேர்வது. அடுத்தது நிமித்தக நூல், சகுன சாத்திரம். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து எப்பயாவது வந்து சகுனம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது உண்மையிலே என்னென்னா, சப்போஸ் நம்ம ஒரு நல்ல கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ போகிற வழியில் ஒரு பாம்பு வந்து நம்ம வழியில் குறுக்கால போகுதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு சகுனம். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு விஷயத்தை பேசும்போது பல்லி கத்தும் பார்த்திங்களா, அதுவும் ஒரு சகுனம். இதை பற்றின அறிவு தான் சகுன சாத்திரம். அடுத்தது கம்மிய நூல், அதாவது சிற்ப சாத்திரம். சிற்பம் எவ்வாறு வடிப்பது போன்ற கலையை கற்றுக்கொள்வது தான் சிற்ப சாத்திரம். அடுத்தது மருத்துவ நூல், வைத்திய சாத்திரம். சித்தர்கள் எழுதி வைத்த அனைத்து வைத்திய குறிப்புகளையும் படித்து கைத்தேர்ந்து மிக சிறந்த வைத்தியராவது, இதான் வந்து வைத்திய சாத்திரத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது உருப்பமைவு நூல், உருவ சாத்திரம். ஒருத்தரோட உருவத்தை வைத்து அவரோட குணாதேசத்தை வந்து சொல்கிறதுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காலில் உள்ள விரல்களின் அமைப்பை வைத்து அவருடைய குணாதேசத்தை கூறுவது. அடுத்தது மரவணப்பு, அதாவது இதிகாசம். நம்மளோட முன்னோர்களான அரசர்களெல்லாம் வைத்து எழுதின கதை தான் இதிகாசம். அடுத்தது வனப்பு, அதாவது காவியம். சாதாரண மக்களை வச்சு ஒரு கதை மாதிரி எழுதியிருந்தாங்களா, அது பேர் தான் வந்து காவியம். அடுத்தது அணிநூல், அலங்காரம். விழாக்களில் எவ்வாறு அலங்காரம் செய்வது, தன்னைத்தானே எவ்வாறு அலங்காரப்படுத்திக் கொள்வது, இதை பற்றின அறிவை கற்றுக்கிறது தான் அணிநூல். அடுத்தது மதுரமொழிவு, மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேசுறது, மற்றவர்களை தவறுற மாதிரி பேசுறது. அடுத்தது நாடகம், நாடகம் எவ்வாறு அமைப்பது அப்படின்றத தெரிந்து கொள்வது. அடுத்தது நடம், அதாவது பாட்டு, பாட்டு பாடுவதற்கு கற்றுக்கொள்வது. அடுத்தது வந்து ஒளிநுட்ப அறிவு, அதாவது சத்த பிரம்மம், ஒளியை வைத்து கண்டு கொள்வது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பின்னாலிருந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை தாக்க வராங்கன்னு வச்சுக்காங்க, பின்னாடி வரக்கூடிய சத்தத்தை வைத்து நம்ம வந்து அதற்கு பதிலடி கொடுப்பது, இதுதான் வந்து ஒளிநுட்ப அறிவு. அடுத்தது யாழ், வீணை, வீணை வாசிக்க கற்றுக்கொள்வது. அடுத்தது குழல், குழல் வாசிக்க கற்றுக்கொள்வது. அடுத்தது மதங்கம், மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொள்வது. அடுத்தது தாளம், தாளம்னா தாளம் கிடையாதுங்க, சமையல், சமையல் செய்ய கற்றுக்கொள்வது. அடுத்தது விற்பயிற்சி, அதாவது அத்திர வித்தை, வில் வித்தைகளை கற்றுத்தேர்வதுங்க. 28வது பார்த்திங்கன்னா பொன்னோட்டம், அதாவது கனக பரீட்சை.
பொண்ணை சோதித்து கண்டுபிடிக்கும் அறிவுங்க. அடுத்தது தேர்பயிற்சி, ரத பரீட்சை, தேரோட்ட கற்றுக்கொள்வது. அடுத்தது யானையாற்றம், கசப்பரீட்சை, யானையேற கற்றுக்கொள்வது. அடுத்தது குதிரையேற்றம், அஸ்வ பரீட்சை, குதிரையேற கற்றுக்கொள்வது. அடுத்தது மணிநோட்டம், இரத்தின பரீட்சை, நவரத்தினங்கள் சம்பந்தமான அறிவுங்க. அடுத்தது நிலத்தினுள், அதாவது மண்ணியல், பூமி பரீட்சை, புவி சம்பந்தமான அறிவு. அடுத்தது போர் பயிற்சி, சங்கரமா விளக்கணம், போர் யுத்திகளை கற்றுக்கொள்வது. அடுத்தது மல்லம், மல்யுத்தம். அடுத்தது கவர்ச்சி, அதாவது அகருண்டம், தன்னை வந்து அழகாக காண்பித்து எதிர்ப்பாளினத்தை கவர்வது. அடுத்தது ஒட்டுகை, உச்சாடனம், மந்திரத்தால் ஒருவரை கட்டுப்படுத்துவது. அடுத்தது நட்பிரிப்பு, வித்து வேடனம், இதை வந்து ராஜதந்திரம், பகையாளிகளை உறவாடி கெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுதான் நட்பிரிப்பு. அடுத்தது காமநூல், அதாவது மதன சாத்திரம், எதிர்ப்பாளினத்தை மயக்கும் கலை. அடுத்தது மயங்க நூல், அதாவது மோகனம். அடுத்தது வசியம், வசீகரணம், மற்றவரை வசியம் செய்தல். அடுத்தது இதழியம், அதாவது ரசவாதம், நமக்கு எளிதில் புரியணும் அப்படின்னா இரும்பை தங்கமாக மாற்றும் கலை. இந்த ரசவாதத்தில் மிகவும் கைப்பேர்ந்தவர் யார் அப்படின்னா நம்ம போகர் சித்தர். அடுத்தது இன்னிசை பயிற்சி, காந்தோருவாதம், இன்னிசை ஏற்றுவதுங்க. அடுத்தது பிற உயிர் மொழி அறிகை, அதாவது பைபிளவாதம், மற்ற உயிரினங்களின் மொழியை வந்து புரிந்து கொள்வது. மகிழுருத்தம், அதாவது கௌத்துகவாதம், தன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையை மகிழ்ச்சியாக மாற்றுவதுங்க. அடுத்தது நாடி பயிற்சி, தாதுவாதம், ஒருவரின் நாடியை வைத்து அவருக்கு என்ன நோய் வந்திருக்கு அப்படின்றத கண்டறிவதுங்க. அடுத்தது கழுலம், காருடம், பொய்யுக்கு இடையே உண்மையை எளிதில் கண்டறிவது, இது கொஞ்சம் கடினமான காரியம்தான். அடுத்தது இழப்பறிகை, அதாவது நட்டம், தீயவற்றை முன்பே கிரகித்து கூறுவது. அடுத்தது மறைத்ததறிதல், அதாவது முட்டி, மறைத்து வைத்திருப்பதை எளிதில் கண்டுபிடிக்கிறதுங்க. அடுத்தது வான் புகவு, ஆகாய பிரவேசம், நமது பூமியோட வான் எல்லையை கடந்து பிற உலகத்திற்கு செல்வது. அடுத்தது வான் செலவு, ஆகாய கம்மணம், நமது பூமியோட வான் எல்லையில் பறக்கிறதுங்க. அடுத்தது கூடுவிட்டு கூடுபாய்தல், பரகாய பிரவேசம், இதை பற்றின விளக்கம் வந்து உங்களுக்கு தேவையில்லைங்க, ஏன்னா நீங்கள் போகன் படத்திலே பார்த்துருப்பீங்க. அடுத்தது தன்னுரு கரத்தல், அதிரசியம், உலகிலேயே ரொம்ப கடினமான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த தன்னுரு கரத்தல் தாங்க. அப்படின்னா என்னன்னா தன்னை பற்றி அறிந்து கொள்வது. நம்மில் 90% பேருக்கு நம்மளை பற்றி நமக்கே தெரியாது. மாய செய்கை, அதாவது இந்திரஜாலம், இது வந்து மாயாஜாலம். அடுத்தது பெருமாய செய்கை, அதாவது மகேந்திர ஜாலம், உருவத்தை மாற்றி ஒரே நேரத்தில் பல இடத்துல இருப்பது. அடுத்தது அலர்கட்டு, அக்னி தம்பனம், நெருப்பை வந்து கட்டுப்படுத்துவது. அடுத்தது நீர்க்கட்டு, சலத்தம்பனம், நீரை கட்டுப்படுத்துவது. அடுத்தது வலிக்கட்டு, வாயு தம்பனம், காற்றை கட்டுப்படுத்துவது. அடுத்தது கண்கட்டு, திருட்டி தம்பனம், இது என்னென்னா ஒருத்தரோட கண் முன்னாடி நடந்ததை அவருக்கே தெரியாமல் அவரோட ஞாபகத்தை அழிப்பது. அடுத்தது நாவுக்கட்டு, வாக்குத்தம்பனம், ஒருவரை பேச விடாமல் செய்வது. அடுத்தது விந்துக்கட்டு, சுக்குல தம்பனம், ஆண்களுக்கு விந்து உற்பத்தியை குறைத்து குண்டலினியை எழுப்புவது. அடுத்தது புதையற்கட்டு, கண்ணத்தம்பனம், புதையலை கண்டுபிடித்தல் சம்பந்தமான அறிவு. அடுத்தது வாக்கட்டு, கற்கத்தம்பனம், குறிப்பிட்ட நேரத்திற்கு எதிரியை வந்து சிலை போல மாற்றி வைப்பது. அடுத்தது சூனியம், அவத்தை பிரயோகம், சூனியம் எவ்வாறு வைப்பது, எவ்வாறு எடுப்பது அப்படின்ற அறிவை தெரிந்து கொள்வது. இந்த 64 ஆயக்கலைகளையும் ஆக்குதல் வேலைக்கும் பயன்படுத்தலாம், அழித்தல் வேலைக்கும் பயன்படுத்தலாங்க. இந்த ஆயக்கலைகளில் நமக்கு பல கலைகள் வந்து என்னவென்றே தெரியாதுங்க. நமக்கு தெரியவில்லை அப்படின்ற காரணத்திற்காக அப்படி ஒரு கலை இல்லை அப்படின்னு நம்மால் சொல்லிவிட முடியாது. நமது முன்னோர் கற்றுத்தேர்ந்த 64 ஆயக்கலைகளில் சிலவற்றையாவது நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழினம். சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.